ஹாய் வணக்கம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போட்டியில இந்தியா இந்த மேட்சை அட்டகாசமா வின் பண்ணி 8வது முறையா பாகிஸ்தானை தோக்கடிச்சு ரன் ரேட் அடிப்படையில டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த நிலையில பாகிஸ்தானோட டைரக்டர் ஒரு பேட்டியில இந்தியாவுக்கு சக்கதே இந்தியான்னு சாங் பிளே பண்ணாங்க, பட் எங்களுக்கு தில் தில் பாகிஸ்தான்னு சாங் பிளே பண்ணல. இந்த டோர்னமெண்ட் ஐசிசி நடத்துற மாதிரியே இல்ல, பிசிசிஐ நடத்துற மாதிரி இருக்கணும், நாங்க இந்தியாவை ஃபைனல்ஸ்ல வச்சு பாத்துக்கிறோம்னு சவால் விட்டதா ஆல்ரெடி நம்ம வீடியோல சொல்லியிருக்கோம். இவருக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி பாகிஸ்தானோட லெஜண்ட் போலரான வாசிம் அக்ரம் என்ன சொல்லிருக்காருன்னா, முதல்ல எந்த வேலைக்கு வந்தீங்களோ அந்த பாக்காம ஏன் தேவையில்லாத விஷயத்தை பத்தி பேசுறீங்க? இதற்கான தேவை என்னன்னே எனக்கு தெரியல. குறிப்பா குல்தீப் யாதவ ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு டைரக்டரா நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். இத பத்தி தான் நீங்க பேசணுமே தவிர மற்ற விஷயம் எல்லாம் பேசுறதுனால நீங்க தோல்வியில இருந்து மீண்டிட முடியுமா? நிச்சயம் முடியாது. ஏன்னா வெற்றியும் தோல்வியும் சகஜம். ஆனா ஏன் இவ்வளவு மோசமா தோக்குறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு வாசிம் அக்ரம் கேட்டிருந்தாரு.